நூறு கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 26 நாட்களாக தலைமறைவாக அவர் இருந்த நிலையில் கரூர் நீதிமன்றத்தில் அவர் தரப்பில் முன்ஜாமீன் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. தற்போது முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 22 ஏக்கர் நிலத்தை எம் ஆர் விஜயபாஸ்கர் அபகரித்ததாக புகார் எழுந்தது. 22 ஏக்கர் நிலத்தை எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் ஆதரவாளர்கள் போலி ஆவணம் மூலம் பத்திரப்பதிவு செய்ததாக புகார் எழுந்தது. 100 கோடி ரூபாய் நில மோசடி விவகாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மனுவை தள்ளுபடி செய்தது கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம். 26 நாட்களாக தலைமறைவாக உள்ள எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவரது முன்ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 100 கோடி ரூபாய் நிலமோசடி புகாரில் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 22 ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அபகரித்ததாக புகார் எழுந்த நிலையில் அவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 26 நாட்களாக அவர் தலைமறைவாக இருந்த நிலையில் கரூர் நீதிமன்றத்தில் அவரின் தரப்பில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தற்போது முன்ஜாமீன் மனுவை கரூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.